हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल लेनीस टेस्टी वर्ल्ड। நாம இன்னைக்கு பார்க்க போறது பேக்கரி ஸ்டைல்ல எப்படி இருக்குமோ அதே டேஸ்டோட இருக்கக்கூடிய கோகனட் பன் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதே மாவுல அப்புறமா உள்ளாடி ஸ்டஃப் பண்ணி ஸ்வீட்ஸ் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பன் ரெசிபியும் பார்க்க போறோம். இப்போ இந்த ரெசிபிஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகணும்னா அதுக்கு வெதுவெதுப்பான பால் தேவைப்படும். அதுக்கு அரைக்கப்ப அளவுக்கு லைட்டாக நம்ம கை வச்சா பொறுக்கிற அளவு சூடு இருக்கக்கூடிய பால் எடுத்திருக்கேன். சூடு இல்லாத பாலும் சரி, அதே மாதிரி சூடோடு இருக்கக்கூடிய பாலையும் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது, ரொம்ப கவனமாக பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். அப்புறமா இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகணும்னா அதுக்கு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சக்கரை வந்து கரையிற வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க சக்கரை வந்து முழுசாக கரைஞ்சி வந்தாச்சு, நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ மூடி போட்டு 1-5 நிமிஷம் போல் ஒரு ஊரமாக வச்சுக்கோங்க. இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்மளோட ஈஸ்ட் வந்து நல்லாவே ஆக்டிவேட்டாக இருக்குது. அது பார்க்குறப்பவே தெரியும் இந்த மாதிரி நல்லா நுரைச்சி பொங்கி வந்திருக்கணும். அப்போ தான் நம்மளோட ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஈஸ்ட் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா டப்பாவில் போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது நம்மளோட ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்த ப்ராசஸ் என்னதுன்னா நம்ம மாவு பிசைய போகிறோம். அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே இப்போ 1 நுள்ளளவுக்கு கை நுள்ளளவுக்கு எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. அப்புறமா இதுக்கு சர்க்கரை 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கலந்துக்கோங்க. எல்லா பொருட்களும் நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ மாவும் சர்க்கரையும் உப்பும் எல்லாமே நல்லா கலந்து வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம வெண்ணெய் சேர்க்க போகிறோம். வெண்ணெயை வந்து உருக்குனதுக்கப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இந்த மாவில் சேர்க்கலாம். வெண்ணெய் சேர்த்தாச்சு. அப்புறமா நம்ம சேர்க்க வேண்டியது, நம்ம ஆல்ரெடி ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுனா அந்த ஈஸ்ட்டும் பாலும் சேர்ந்த மிக்சராக சேர்த்து கொடுக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போது எல்லா பொருட்களும் நல்லா கலந்து வர மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிசைகிறப்போ கொஞ்சமாக கையில் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும், அதுக்கப்புறமா அது சரியாயிரும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, தண்ணி எதுவுமே விட தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி நான் உருட்டி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை ஒரு ஒர்க் ஏரியாக்கி மாற்றி இந்த மாதிரி இழுத்து பாருங்கள். பார்க்குறப்போ இந்த மாதிரி லேயர்ஸாக வந்துருச்சுன்னா நம்மளோட பன் நல்லாவே ஃப்ளஃபியாக வரும். இப்போ இதை 10 நிமிஷம் போல் நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. நிமிஷம் போல் நான் நல்லாவே இழுத்து பிசைஞ்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நம்மளோட மாவு வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்போ அது அப்படியே மேலே எழும்பி வரணும். இதுதான் இதோட கரெக்டான பதம். அப்புறமா இது காயாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக எண்ணெய் வந்து தடவி விட்டுக்கோங்க. எண்ணெய் தடவியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்காக வைக்க போகிறோம். 1 மணி நேரம் போல் இருக்கட்டும், நல்ல டபுள் சைஸ் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். இது அது டபுள் சைஸ் ஆகிறதுக்குள்ளாடி நம்ம உள்ளாடி கோகனட் பன்னுக்கு வரக்கூடிய ஸ்டஃபிங் பண்ணலாம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்த தேங்காய் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்த தேங்காய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா இதுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் அதிகமாக உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்புறமா நட்ஸ், உங்களுக்கு என்ன நட்ஸ் விருப்பமாக இருக்கோ அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பாதாமை குட்டி குட்டியாக கட் பண்ணி 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எல்லா பொருட்களையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் கூடவே ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சுருக்க தேங்காய் கூட 1/2 கப் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். அப்புறமா நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருந்தா சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இப்போது தேங்காவும் டூட்டி ஃப்ரூட்டியும் சர்க்கரையும் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை இன்னும் கொஞ்சமாக அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறமா ஆல்ரெடி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தா பாதாம் சேர்த்துருக்கேன்.
இதில் கேஷ்யூ நட் கூட சேர்க்கலாம். அங்கங்கே கடிப்படுறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க, இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ண வச்சுருந்தா மாவை எடுத்து பார்க்கலாம். ஒரு மணி நேரம் ஆயிருக்கு, நல்ல டபுள் சைஸாக இருக்குது. இப்போது அதோட ஏர் எல்லாம் வெளியே போகிற மாதிரி ஒரு டிஷ்யூம் கொடுத்துட்டு நம்ம நல்லா பசைஞ்சுக்கலாம். மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா பசைஞ்சுக்கோங்க. பசைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை பிரிக்க போகிறோம். மாவை ரெண்டு ஒரே அளவு பகுதியாக பிரிச்சுக்கோங்க. அப்புறமா குட்டியாக நான் வந்து மூணு பன் கூட பண்ண போகிறேன். நம்ம பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே அளவுக்கு நமக்கு இதில் ஒரு கோகோனட் பன் கிடைக்கும், அப்புறமா மூணு பன்னும் கிடைக்கும். நம்ம கடையிலேருந்து வாங்குவோம் இல்லையா, உள்ளாண்டி ஸ்வீட்டெல்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பன், அந்த மாதிரி மூணு பன் கிடைக்கும், அப்புறமா ஒரு கோகோனட் பன். கோகோனட் பன்னுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே சம அளவாக இருக்கிற மாதிரி பால் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பால்ஸை கிராக்ஸ் எல்லாம் அடியில் வர மாதிரி மேலே நல்லா ஸ்மூத்தாக்கி இந்த மாதிரி பசைஞ்செடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பசைஞ்செடுத்து வச்சுக்கோங்க. மேலே வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இதை ஒரு சப்பாத்தி கட்டைக்கு மாற்றி நல்லா விரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த பேனில் பேக் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு விரிச்சு எடுத்துக்கோங்க. அந்த பேன்லேயும் கொஞ்சமாக வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம விரிச்சதை இந்த பேனில் வைக்கலாம். கொஞ்சம் ஓரங்கள் எத்தாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க, அப்போ ஃபுல்லாயிரும். அப்புறமா மெயினான சாதனம் தான் கோகோனட் பன்னுக்கு இருக்கக்கூடிய ஸ்டஃபிங்ஸ். அந்த ஸ்டஃபிங்கை சென்டரில் ஃபுல்லாகவே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சு ஃபுல்லாக பரத்தி விட்டுக்கோங்க. நான் மூணு பன்னுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், மீதி எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன். ஃபில்லிங் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது மேலே உள்ள லேயரை சேர்த்துக்கலாம். நான் சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா விரிச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து கோகோனட் பன் ஓரங்களை எல்லாம் நல்லா சீல் பண்ண போகிறோம். சீல் பண்ணலைன்னா நம்ம பேக் ஆகிறப்போ உள்ளாடி இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் வந்து வெளியே வந்துடும். அதனால் நல்லா சீல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விரல்களால் நல்லா அழுத்தம் கொடுத்து சீல் பண்ணிக்கோங்க எல்லா இடத்தையும். இப்போது சீல் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக இருக்கட்டும், பத்து நிமிஷம் வரைக்கும் ப்ரூஃப் ஆகட்டும் இருந்து. அதுக்குள்ளாடி அடுத்ததாக நம்ம மூணு பீஸ் வந்து தனியாக பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலுசாக உருட்ட வேண்டாம், ஒரு மீடியமான சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கோகோனட் பன்னுக்கு ஸ்டஃபிங், அந்த ஸ்டஃபிங்கை உள்ளாடி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி பேக்கில் வந்து நல்லா அழுத்தி சீல் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி சீல் பண்ணதுக்கப்புறமா மேலே நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. சீல் பண்ணலைன்னா பேக் பண்ணுறப்போ உள்ளாடி இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். இப்போ ஒன்றை ரெடி பண்ணியாச்சு. இனி மீதம் இருக்க ரெண்டு பண்ணையும் கூட இதே மாதிரி அழகாக ரெடி பண்ணிக்கலாம். எல்லா பண்ணும் நம்ம நல்லா ஸ்மூத்தாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை பேனுக்கு மாற்ற வேண்டியதான். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு பன்னாக எடுத்து கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சாச்சு. இது இப்போது அடுத்த பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருந்து ப்ரூஃப் ஆகட்டும். இப்போது நம்மளோட கோகோனட் பன் வந்து பேக் ஆகிறதுக்கு தயாராக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பால் எடுத்து மேலே ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக. அப்போ தான் இது நம்ம பேக்கரிஸில் கிடைக்கிற மாதிரி அழகாக மேலே கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக கிடைக்கும். இப்போ இதை பேக் பண்ண போகிறோம். 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 20-லேருந்து 25 நிமிஷம் போல் ஆகும். இப்போது நம்மளோட பன்னும் பேக் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதே இது 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 18-19 நிமிஷம் வரைக்கும் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. இப்போது நம்மளோட அவன்லேருந்து நம்மளோட சூப்பர் டேஸ்டியான ஸ்பஞ்சியான கோகோனட் பன் வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்ததுமே லைட்டாக வெண்ணெய் இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க, அந்த சூட்லே அது வந்து உருகிரும். இந்த மாதிரி கோகோனட் பன்னோட ஓரங்களை எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கட்டிங் போர்டுக்கு மாற்றிருக்கேன். பாருங்கள், அடியில் நல்லா சூப்பராக அழகாக வந்திருக்கு, மேலேயும் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு. இது இப்போது இருந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம கட் பீஸ் போடலாம்.
நம்மளோட பன்னும் சூப்பராக ஃப்ளஃபி அரடி ஆகி வந்திருக்கு. மேலே நல்ல அழகாக கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. மேலே இதே மாதிரி கொஞ்சமாக வெண்ணெய் வந்து தடவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பன்னும் இருந்து நல்லா ஆறட்டும். நம்மளோட கோகனட் பன் நல்லாவே ஆறி இருக்கு. உங்களுக்கு நான் கட் பண்ணுறப்பவே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டான கோகனட் பண்ணுங்க, ரொம்ப டேஸ்ட்டும் வேறு. அழகாக லேயர் லேயராக சூப்பராக பன் வந்து தெரியுது. உள்ளாடி இருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கும் இந்த அளவு கரெக்டாக தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பராக சாஃப்டாக ஃப்ளஃபியான கோகனட் பன் ரெசிபியை எல்லோரும் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. அவனில் அதவங்க குக்கரில் நம்ம கேக் எப்படி பண்ணுறோமோ அதே ப்ராசஸில் பண்ணி எடுத்துக்கோங்க, சூப்பராக வரும். அப்புறமா இப்போது நம்மளோட ஃப்ளஃபியான பன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பஞ்சியாக இருக்குதுன்னு. நல்லா ஸ்பஞ்சியாக வந்திருக்கு. இப்போ இதையும் நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நடுவில் சூப்பராக நம்மளோட ஸ்டஃப் பண்ணால் ஸ்வீட்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது. நல்ல பன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஒரே மாவில் ரெண்டு ரெசிபி பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிக்குவாங்க. குட்டீஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். அண்டில் தட், பை பை. திங்க் பாசிட்டிவ்.